ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆராஸ் லிட்டில் கிச்சன். நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் நல்லாயிருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சுவையான பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாலக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணணும். பொடியாக கட் பண்ணிவிட்டு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்து ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட கலந்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கணும். கொஞ்சம் இது பொறுமையாக செய்ய வேண்டிய டிஷ்ஷு தான். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கினதும் டிஷ்க்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாலக்கீரை, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோடு சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். கீரை நல்லா வேகணும். கீரை நல்லா வெந்ததும் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். மசாலாவும் பன்னீரும் சேர்ந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு ஒரு 1/2 கப் தயிர், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்துடலாம். தயிர் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்கணும்ல, ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிடலாம். சுவையான பாலக் பன்னீர் ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.